சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் முருகனின் 6 படை வீடுகளில் 4 படை வீடாக திகழ்கின்றது. இது தமிழ்நாடு மாநிலத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு வடகிழக்கில் 6 கிலோமீட்டர் தொலைவில் காவேரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் மீனாட்சி சுந்தரேசுவரர் எழுந்தருளி உள்ளதால் சுந்தரேசுவர சுவாமி கோயில் என்றும் இக்கோயிலை அழைப்பர். முருகப்பெருமான் இக்கோயிலில் தகப்பன் சுவாமி என புகழ் பெற்று காணப்படுகிறார். குருவாகி இருந்து அருளியதால் குருமலை என்றும் கந்தாசலம், சிறகிரி, சிவமலை என்றும் அழைக்கப்படுகிறது. இக்கோயிலின் மற்றொரு பெயர் திருவேரகம் என அழைக்கப்படுகிறது. இறைவன் இங்கு சுவாமிநாதனாக இருப்பதால் சுவாமி மலை என்ற பெயர் நிலை பெற்றுவிட்டது. இங்கு சிவன் சுந்தரேசுவரர் தாயார் மீனாட்சி என பெயரில் உள்ளதால் இக்கோயில் மீனாட்சி சுந்தரேசுவரர் கோயில் என அழைக்கப்படுகிறது. முருகனின் அறுபடை வீடுகளில் இதுவும் ஒன்றாகும். தாளமும் சந்தமும் நிறைந்த மெய்ப்பொருட்துறை பாடல்கள் இயற்றி பல நூல்களை படைத்த அருணகிரிநாதர் மற்றும் நக்கீரர் இவ்வூரில் உள்ள முருகனை பாடிய பாடல்கள் திருப்புகழில் 4 திருமுறையில் உள்ளன. கட்டுமலையாக அமைந்துள்ள குன்றின் மீது இக்கோயில் அமைந்துள்ளது. 5 நிலையுடன் கூடிய இராஜகோபுரம் தெற்கு நோக்கியுள்ளது. இத்தலத்தின் தலமரம் நெல்லி மரமாகும். முருகன் சன்னதிக்குச் செல்ல தமிழாண்டுகள் 60 குறிக்கும் 60 படிகளில் ஏறி செல்ல வேண்டும். மகாமண்டபத்தில் கொடிமரத்தின் அருகே கண் கொடுத்த விநாயகரான நேத்திர விநாயகர் உள்ளார். உள் சுற்றில் தல விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், சரஸ்வதி, நாரதர், வீரபாகு, அகத்தியர், அருணகிரிநாதர் ஆகியோர் சிலைகள் உள்ளன. சுவாமிநாத சுவாமியின் சன்னதிக்கு எதிராக மயிலுக்கு பதிலாக யானை வாகனம் உள்ளது. இது இந்திரன் அளித்ததாகும். கருவறையில் முருகன் வலது கரத்தில் தண்டம் ஏந்தியபடி ஊறு முத்திரையில் நின்ற நிலையில் அருள் பாலிக்கின்றார். கும்பகோணம் சப்தஸ்தானத்தில் இத்தலமும் ஒன்று. சப்தஸ்தானங்கள் என அழைக்கப்படும் கும்பகோணம் ஆதி கும்பேசுவரர் கோயில், திருக்கலையநல்லூர் அமிர்த கலசநாதர் கோயில், தாராசுரம் ஆத்மநாத சுவாமி கோயில், திருவலஞ்சுழி கபர்தீஸ்வரர் கோயில், கொட்டையூர் கோடீஸ்வரர் கோயில், மேலக்காவேரி கைலாசநாதர் கோயில் மற்றும் சுவாமிமலை சுந்தரேஸ்வர சுவாமி கோயில், சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயில் ஆகிய 7 ஊர்களில் நடக்கும் 7 திருவிழாவில் கும்பகோணம் முதலிடத்தை பெறுகிறது. சப்தஸ்தான பல்லக்கின் வெள்ளோட்டம் 7 பிப்ரவரி 2016 நடைபெற்றது. 21 ஏப்ரல் 2016 மகாமக குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியை தொடர்ந்து 23 ஏப்ரல் 2016 அன்று 7 பல்லக்கு திருவிழா என்னும் விழா நடைபெற்றது. இவ்விழா நாளில் பல்லக்கு இக்கோயிலுக்கு வந்து சென்றது. இக்கோயிலுக்கு அருகேயுள்ள மற்றொரு முருகன் கோயில் ஏரகரம் கந்தநாத சுவாமி கோயிலாகும். கும்பகோணத்திலிருந்து சுவாமி மலை செல்லும் பாதையில் மூப்ப கோயிலில் இருந்து பிரியும் சாலையில் ஆசூர் வாய்க்காலுக்கு மேற்புறம் ஏரகம் சுவாமிநாத சுவாமி கோயில் உள்ளது. ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு பிறகு 2015 நவம்பர் 25 அன்று காலையில் இக்கோயிலில் தேரோட்டம் நடைபெற்றது. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.